மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஜோதிட உலகத்திலே ஒரு மிக முதன்மை சுபகிரகமான நம்முடைய சுபத்துவ தத்துவத்தில் பௌர்ணமி சந்திரன் தான் அதிக சுபத்துவம், அதிக சுபரான, மனிதர்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமோட கோட்பாட்டின் அடிப்படையில் சொன்னாலும் கூட இயற்கை சுபகிரகமான என்னாலும், அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு இருவேறு நிலைகள் இருக்கின்றன. அதாவது எந்த ஒரு நிலையிலும் அவரே தேய்பிரை சந்திரனாக ஆகும்போது சுபர் என்கின்ற ஒரு நிலையை இழக்கிறார். ஆனால் எப்பொழுதும் சுபர் என்பதன் அடிப்படையில் மனிதனுக்கு எப்பவுமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் குருவை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நான் நடத்தினது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய காரகத்துவங்கள் எங்கு இருக்கலாம், சுபபாவத்தன்மை என்ன, யார் நண்பர், யார் எதிரி, எப்படி இருக்கலாம் என்பதை வந்து ஒரு விதமாக சொன்ன நிலையில் இப்பொழுது நடத்த போகின்ற ஒரு குரு ஜோதிடத்தில் இரண்டு எதிர்வேறு நிலைகளை சொல்லுவேன். ராகு, அதாவது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு தன்மை, தடைகளை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலும் மனிதனுக்கு எது கிடைக்கிறதோ அது கிடைக்காமல் செய்வதற்கு முதன்மையான அமைப்பு. குரு எப்போதும் நல்லவர், சனி எப்போதும் கெட்டவர், ராகு எப்போதும் தடுப்பவர். இந்த ராகுவை பற்றி புரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதலாக சொல்லுவேன். ராகுவை கணிப்பதற்கு, ராகுவை பிடிப்பதற்கு, ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறத கணித்துறதுக்கு உங்களுக்கு அந்த திறமை வந்து விட்டாலே ஜோதிடத்தில் ஓரளவிற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றார். அதற்கு நிகராக, அதைவிட மேலாக இந்த குரு பகவான் எப்பொழுது என்ன தன்மையில் அந்த ஜாதகத்தில் இருக்கிறார், ரத்பாதை என்பது ஒரு விதமான கிரக பிரதிபலிப்பு என்கின்ற நிலைமையில எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்து கிரக பிரதிபலிப்பு உண்டு. ஒரு நிலையில மிகப்பெரிய அமைப்பாக இங்கே குரு முதன்மை சுபகிரகமான குரு 5, 7, 9 இடங்களை பார்ப்பார். இந்த பார்வையின் மூலமாக அந்த இடம் சுபத்துவத்தை அடைகிறது. சனி 3, 7, 10 பார்வையாக, இதைத்தான் திருப்பலம் அப்படின்ற ஒரு விதமான பலத்தன்மையில சொல்லுது. திருப்பலம் ஆர்டர் படி நான் நடத்தல, எல்லாத்துக்கும் கரெக்டா இதுக்கு வந்துடுவேன், இதைத்தான் திருப்பலம் அப்படின்னு சொல்லுது. இந்த திருப்பலம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஷட்பல வரிசைகள்ல பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ண வேண்டியது அவசியம்ன்றதுனால இந்த இடத்துல இதை ஒரு இதுல சொல்றேன். குரு பார்க்க கோடி நன்மை. கிரகங்களுக்கு பார்வைகள் இருக்கின்றன. அனைத்து கிரகங்களும் ராகுக்கேது நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்திற்குமே பார்வை உண்டு. எல்லா கிரகங்களும் தனக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும். இது வித்தியாசமாக 5, 7, 9, சனி 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8. இந்த 4, 7, 8 இந்த சனி செவ்வாயுடைய பார்வைகள் நல்ல பார்வைகள் அல்ல. இதில் குருவின் பார்வை மிகப்பெரிய நல்ல பார்வை. ஆக எந்த ஒரு இடத்திலும் வலிமை இழந்த ஒன்றை தன்னுடைய பார்வை அல்லது இருப்பு அல்லது இணைவின் மூலமாக தூக்கி நிறுத்தக்கூடிய தன்மை குருவிற்கு உண்டு. எல்லாவற்றிற்கும் ஏழாம் இடத்திற்கு பார்வை இருக்கின்ற போது சூரியன், சந்திரன், புதன், சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் அப்படின்னு வந்துருது. இதுல சில கான்ட்ரவர்சி எனக்கு இருக்கு. புதனுக்கோ சுக்கரனுக்கோ சில பார்வை அடைய அளவுகள், சூரியனுக்கு பார்வை இருக்காதா என்பதை பத்தி நான் அடிக்கடி பேசுறதில்ல, அதை உயர்நிலை வகுப்புல பார்க்கலாம். சிலவற்றிற்கு அரை முக்கால், அரை கால், முக்கால் பார்வைகள் சொல்லப்படுகிறது, அதையும் உயர்நிலை வகுப்புல பார்க்கலாம். இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, குருவிற்கு 5, 7, 9 பார்வை, மிகப்பெரிய அளவுல சனிக்கு 3, 7, 10 பார்வை, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை. இந்த பார்வைகள்ல நல்ல விதமான பார்வைகள் அல்ல. சனி பார்க்க சர்வநாசம் என்கின்ற 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8, 5, 7, 9 எல்லா கிரகங்களும் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது
இப்ப நான் இங்க இருக்கறேன் எதிரில இருக்கற உங்களை பார்க்கறேன் அப்ப என்னோட வியூ நேரா உங்க மேல வருது இந்த பார்வை என்பது ஒரு விதத்துல ஒரு கோணம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்க முடியுது சிறப்பு பார்வைகளுக்கான அர்த்தம் தத்துவம் என்னன்றது என்ன யாருமே புரிஞ்சிக்க முடியல சிறப்பு பார்வைகள் ஏன் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு ஆனா பார்வை என்பது குரு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் நன்மை ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் நன்மை சரி இரண்டில் இருந்தால் இரண்டில் நன்மை தனவிடு காசு கொடுப்பார் ஏழில் நன்மை லக்னத்தை பார்த்தார் நான்கு பத்தில் ஓரளவு நிபந்தனை நன்மை இப்ப வந்துச்சா பதினொன்றில் உள்ள கிரகங்கள் எப்போதும் நன்மை லாபங்கள் அப்ப குரு ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தா நன்மை ரெண்டாம் வீட்டுல இருந்தா நல்ல ஏன்னா காசு கொடுப்பார் ரெண்டாம் வீடுன்றது தன வீடு இல்லையா காசை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ஏழுல இருந்தா லக்னத்தை பார்ப்பார் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்தி பார்க்கும் இடங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் இடங்களில் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்தி குரு என்பவர் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்தி பார்க்கும் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்தி பார்க்கும் இடங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆக எங்கு இருக்கிறார் ஒன்று ஐந்தில் இருந்தால் அதிகமான நன்மை இரண்டாவது இருந்தால் தன வீடு காசு கொடுப்பாரு இந்த தன காரகன் கரவ பவனாசின்றது அப்புறம் பார்க்கலாம் எந்த ஒரு கிரகத்தையுமே கரவ பவனாசி என்பது சுகத்தன்மையோடு அமையும் போது அந்த கரவ பவனாசி நிலைகளை உயர்நிலை அமைப்புகளை போக போக சொல்லித்தரேன் அப்ப ரெண்டாம் வீட்டுல அவர் இருக்கலாம் அடுத்து ஏழாம் வீட்டுல இருக்கலாம் ஏழாம் வீட்டுல இருந்தா அவர் வந்து லக்னத்தை பார்ப்பார் நான்கு பத்தில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை ஏன்னா இப்பதான் முதல்ல சொன்னேன் கோணத்தில் இருந்தால் சுவர்கள் நன்மை கேந்திரத்தில் இருந்தால் சுவர்கள் நன்மையை குறைத்துக் கொள்வார்கள் கேந்திரத்தில் சில விஷயங்கள் அந்த தீமைன்னு சொல்லாம நன்மையை குறைத்துக் கொள்வார் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு அம்ச யோகம் என்ற ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது அம்ச யோகம் என்கின்ற ஒரு தன்மையும் இங்கே ஏற்படும் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அம்ச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மையும் உருவால அது வேறு நிலைகள்ல பார்ப்போம் படிப்படியாக வருவோம் குரு எப்படி இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையிறது நல்லதில்ல இப்ப இந்த அமைப்பை பார்த்துட்டீங்கன்னா குரு எப்படி இருக்கக்கூடாது உதாரணமாக மகர லக்னத்தை எடுத்துக்குவோம் மகர லக்னம் எட்டில் குரு இருக்கிறார் ஆறில் குரு இருக்கிறார் பனிரெண்டில் குரு இருக்கிறார் மூன்றில் குரு இருக்கிறார் எந்தெந்த லக்னங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தன்மையை தருவார் அப்படிங்கறத கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஆனா இங்கே குரு மூன்றில் ஆட்சி நிலை பெறுகிறார் இது குருவோட வீடு இல்லையா ஆறில் மறைவு உண்மையான மறைவு பகை வீடு எட்டில் அதிநட்பு பனிரெண்டில் ஆட்சி இப்ப மகர லக்னம் ஒரு வித்தியாசமான லக்னம் என்ன மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் குரு ஆட்சி உச்சமாகத்தான் இருக்க வேண்டும் குரு வந்து எப்பவுமே சுபகிரகம் அவர் வந்து வலுத்தார் குரு எப்படி இருக்கலாம் குரு எங்க இருக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கலாம்
சாண பலத்தோடு இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் நட்பு கோணம் அமைப்புள்ள ரகமா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எப்படி இருக்கணும்ன்றது வந்தோம் இல்லையா. ஒரு ஜாதகத்துல அத்தனை அமைப்புகளையும் தூக்கி நிறுத்தக்கூடிய குரு பகவான், அத்தனை அமைப்புகளையும் மாற்றக்கூடிய வலிமை படைத்த தன்னுடைய இருப்பாலும் பகை இது பார்வையாலும் அத்தனை அமைப்புகளிலும் மிக வலுவாக செயல்படக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கலாம்? குருச்சந்திர யோகம்னா என்ன? தாய் வழி நன்மைகள், சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. ஒரு ஒரு இடத்துல நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி இந்த உறவுகளை நட்புகளை பகையாக உறவாக எல்லாம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. ரெண்டு பேர் நண்பர்கள், பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து தோழிகளை பார்த்தவுடன் அகம் உடம்பு எல்லாம் அப்படியே பார்த்த கலகலகலகலன்ற கல்யாண வீடுகள்லாம் கலகலான்றது பார்த்தீங்கன்னா பெண்களால் தான் இருக்கும். வெகு நாட்களுக்கு பிறகு பார்த்த ஒரு உண்மையான தோழியை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை விட ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சந்தோஷம் ஏற்படும் இல்லையா. அதுபோன்ற ஒரு அமைப்புகளை இங்கே குருவும் சந்திரனும் சேரும்போது செய்வாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்களே ஆம்பளைங்களே பார்த்துக்கும் போது என்ன பண்ணுறோம், பாலிய வயதில் பார்த்தவர், 10வது படித்தவரு, காலேஜில் படித்தவர் இப்போ 50 வயசு ஆகிப்போச்சு நமக்கு, காலேஜை விட்டு தொடர்பு கொள்ள விட்டு 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் கழிச்சு அவனை பார்த்தோம்னா சந்தோஷமாக ஒரு பொதுவான இடத்துல பார்க்கும்போது என்னடா எப்படா இருக்கிற அப்படி இப்படின்னு ஒரு சந்தோஷ அமைப்புகள் இருக்கு இல்லையா. அதுபோன்ற அமைப்புகள் குருச்சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே இந்த சந்திர அமைப்பால் ஏற்படும். ஆனால் இந்த நிலை இது அமாவாசை அமைப்பு, ஒருவேளை இங்கேயே சேர்ந்து விட்டார் இது ஆடி அமாவாசை, ஒருவேளை தேய்பிரை சந்திரன், தேய்பிரை சந்திரன் தான் பாவர், தேய்பிரை சந்திரன் பாவருடன் கூடிய புதன் செவ்வாய் சனி ராகு இந்த 5 கிரகங்களும் பாவர், சூரியன் அரைப்பாவர். அப்ப இந்த இடத்துல சூரியனோட சேர்ந்த சூரியன் அரைப்பாவர் 50%. அப்ப இந்த இடத்துல சூரியன் சந்திரன் எப்பொழுது இணைந்தாலும் அங்கே சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருப்பார், அமாவாசையை நெருங்கிய அமைப்பில் இருப்பார், 30 டிகிரி. சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், நிறைந்த அமாவாசை. சூரியனுக்கு சந்திரன் 12 டிகிரிக்கு முன்னால் வருகிறார், அமாவாசைக்கு வந்து கொண்டிருக்கிறார், 12 டிகிரிக்கு பின்னால் வருகிறார், அமாவாசையை 1 டிகிரியில் கடந்துட்டார்ன்னு இருக்கும். அமாவாசையை கணக்கு போடுறது ஈஸி, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேருடைய டிகிரி அமைப்புகள் 0 டிகிரியில் ரெண்டு பேரும், அதாவது 20 டிகிரியில் இருக்கிறார் அவர், 20 டிகிரியில் இருக்கிறாருன்னா கரெக்டாக வந்து அமாவாசை 12 டிகிரின்றது அந்த ஒரு நட்சத்திரத்தை அடைகின்ற அளவு, 8 டிகிரிக்குள்ளேயே அமாவாசை அமைப்புகளுக்குள்ள உள்ள வந்துடுவார். அப்போ அந்த 8-12 டிகிரி அமைப்புகளை சற்று புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய அமைப்பு, 0 டிகிரியில் வரும்போது அமாவாசை ஆகிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சூரியன் சந்திரன் குழு இணைவு இங்கே முழுமையான தேய்பிரை சந்திரனாக ஒளி இழந்த சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல